بسم الله الرحمن الرحيم. ஜும்மாவில் குத்துபா ஆரம்பிக்கும் முன் பாங்கு சொல்லும் போது தொல்லாம தொழக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஜும்மாவை பொறுத்தவரையில் இது நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால், அதாவது இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது, இமாம் பாங்கல்ல, இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்தாலும் ரெண்டரைக்காய் தொலாம் உட்காரையில் சொல்லாங்க. எந்த அளவு சொல்றாங்க, இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்தா அவர் அவசரமாக சுருக்கமாக ரெண்டரைக்காய் தொழுதுதான் அவர் என்ன செய்யணும், அமர வேண்டும், தொலாம உட்காரையில். அப்ப எனவே அதான் சொல்லும் போது, அதான் சொல்லும் போது ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, தொழுகையை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்றா அவர் தொழுகையை கண்டினியூ பண்ணுவார், தொழுகையை வந்து கண்டினியூ பண்ணுவார். அதுல மாற்றுக்கருத்து இல்லை, அது அவர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இகாமத், இகாமத் சொல்லப்பட்டாதான் அவர் தொழுகையை விட்டுட்டு என்ன செய்யணும், தொழுகைக்கு வர வேண்டும். சுன்னத்தான தொழுகையில் இருந்தாருண்டா அதை விட்டுட்டு அவர் ஃபர்துக்கு வர வேண்டும். இகாமத் சொல்லப்பட்டார், அதான் சொல்லப்படுதுன்றா அவருக்கு தொழுவத்தில் எந்த தப்பும் கிடையாது, அவருக்கு என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ அதான் சொல்ல ஆரம்பிக்குது இவர் வாராரு, இப்போ அதானுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இவர் தொழுவதா அல்லது வந்து தொழலாமா என்றா, ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில் இப்போ ஜும்மாவுடைய நாளில் அதாவது இமாம் நிகழ்த்தக்கூடிய அந்த உரை என்பது அதை செய்மடுக்கிறது என்பது முக்கியமான என்ற ஒன்று ஒன்றாக இருக்கிற காரணத்தால் அவருக்கு என்ன செய்யலாம், தொழலாம். அவருக்கு என்ன செய்யலாம், தொழலாம், தொழுகை தொழுது அவருக்கு தொழுகையை அதான் சொல்லும் போது கூட தொழலாம், தடை கிடையாது, தொழலாம். ஆனால் ஏனைய சந்தர்ப்பங்களாக இருந்தால், ஏனைய தொழுகைகளுக்குரிய சந்தர்ப்பங்களாக இருந்தால் அவர் வந்து அதானுக்கு வந்து பதிலளிப்பது தான் சிறந்தது. அதானுக்கு பதிலளித்து முடித்ததன் பிறகு அவர் என்ன செய்யணும், அவர் அந்த சுன்னத்தான தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். இது அதற்குரிய பதில், தொழலாம் என்பதுதான் பதில்.